அனைவருக்கும் வணக்கம். நியமன தேர்வு 2024க்கான இந்த 27 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கணும், அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுத முடியும், பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓஎம்ஓ ஷீட்டு, ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆப்புக்குள்ளேயே ஒரு குரூப் மாதிரி இருக்கும், எஸ்டிடி டெஸ்ட் பேட்ச் ஆப் 2024 சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி உள்ளே இருக்கும். அதில் வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ டோட்டலாக 27 டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த ஆஃபர் ஆனது 15/4/2024 இந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் 777 ஃபீஸு, அதுக்கு அடுத்தது 16லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஆனது 999 தான் மாற்றிடும், சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக மாற்றிருக்கோம். ஸோ முதல்ல இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர், உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோவில் ஆப் வரும், ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக நீங்கள் நிறைய ஆப் வரும். ஸோ இந்த சிம்பிளில் ஓகேங்களா ஆப் வரும். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜ் இருந்தாலும் சரி, தமிழ் டெஸ்ட் பேஜ், டெட்டு டெஸ்ட் பேஜ், பிஜிடிஎஃப் டெஸ்ட் பேஜ், டிஎன்பிசி டெஸ்ட் பேஜ், எந்த டெஸ்ட் பேஜ் இருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்டு இது மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும், ஓகேங்களா? வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் லாகின் வரும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அனதர் மெத்தட் வரும், ஓகேங்களா? யூஸ் அனதர் மெத்தட் வரும், அதில் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இந்த ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஓகேங்களா? அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும், ஓகேங்களா? அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணால் தான் உள்ளே போகும், ஓகேங்களா? ஸோ ஓடிபி வர மாதிரி, மெசேஜ் வர மாதிரி நம்பர் வந்து லாகின் பண்ணுங்கள். சில பேர் வந்து வாட்ஸ்அப் மட்டும் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வராது, ஓகேங்களா? அதுமாரி லாகின் பண்ண முடியாது, அவங்க வந்து யூஸ் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் போகிறீங்க, மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், ஓடிபி வந்த உடனே கீழே வந்து ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணுங்கள். அது டீஃபால்ட்டாக ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம், மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணினா உள்ளே போயிடும், ஓகேங்களா? ஸோ உள்ளே போன வேட்டியே ஆப் வந்து இது மாதிரி தான் டிஸ்பிளே வரும் உங்களுக்கு, ஓகே? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, பேச்சஸ்ஸு, ஸ்டோரு, சேட்டு, இங்கே ப்ரொஃபைல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்து கீழே வந்து இருக்கும், இது மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா சேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸ்டோர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது, ஓகேங்களா? ஸோ இது எதுவும் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட் வந்து எதாவது யூஸ் பண்ணுறீங்க. சேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது யூஸ் பண்ணுறீங்க, ஓகே? சேட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் கூடிய எல்லா கோர்ஸுமே மேலே காமிக்கும், ஓகேங்களா? இங்கே சப் கேட்டகரிகளும் இருக்கும், பிஇஓ, டெட்டு, டிஆர்பி, யூஜி டிஆர்பி, டிஎன்பிசின்னு சொல்லி காமிக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சார் நான் நியமன தேர்வு, இந்த கோர்ஸ் எனக்கு தேவை சார் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போகும், ஓகேவா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும், அந்த கோர்ஸை பற்றின ஓவர்வியூ வந்து பார்த்துக்கலாம், இந்த கோர்ஸை பற்றின உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் உங்களுக்கான எல்லாமே இருக்கும், நல்லா புரிஞ்சுவாங்க. இந்த கண்டென்ட்ல தான் எல்லாமே இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ ஸ்டோரை கிளிக் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கண்டென்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்ல போய் உங்களுக்கு என்னென்னலாம் உள்ளே இருக்கு, ஓகேங்களா? ஸ்டடி பிளான் இருக்கும், டெஸ்ட் பேஜ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சிலபஸ் இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்து முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை நோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த பை நோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி டைரெக்டாக பேமெண்ட் வந்து நீங்களே பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா மெத்தடும் இருக்கும், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிட்டெட்னு வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் வந்து அன்லாக் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சார் எனக்கு அதில் பேமெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேமெண்ட் ஆகலை அப்படின்னா இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு
உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகேங்களா, ஹோஸ்ட் நேம் எஸ்டிடி, ஓகேங்களா. ஸோ அப்படின்னு டைப் பண்ணி இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நானே திரும்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ வீடியோ வந்து அனுப்பிடுவேன், ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்ப போதும், ஓகேங்களா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கிட்ட கூகுள் பே ஃபோன்பே இல்லை, நான் வேறவங்க ஒருத்தர் மூலமாக அமௌண்ட் பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நீங்கள் வேறவங்க ஒருத்தர் மூலமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோஸும் உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ரெசிப்ட் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து என்னால் கான்டாக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஏதோ டவுட் இருந்து எந்த டவுட் இருந்தாலும் சரிங்க இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க, அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும், நல்லா புரிஞ்சு. அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஸோ அன்லாக் ஆன வேண்டிய உங்களுக்கு இந்த டீட்டெயில் போய் பார்த்துக்கலாம், டெஸ்ட் பேஜு, ஸ்டடி பிளான், அந்த ஸ்டடி பிளானு, டெஸ்ட் பேஜு, கொஸ்டின் பேப்பரு, ஓகேங்களா, சிலபஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் இந்த கோர்ஸில் அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இது வந்து டெமோ, ஓகேங்களா, இது வந்து டெமோ தான், உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டீங்க, ஓகேங்களா. கண்டென்ட்டில் போய் இப்போ டெஸ்ட் வரீங்க அப்படின்னா கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணுங்கள், ஓகே சார். டெஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும், ஓகேங்களா. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே டெஸ்ட் வரும், டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணி எழுதிக்கலாம், ஓகேங்களா. டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ டெஸ்ட் ஃபஸ்ட் இருக்கும், அதாவது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு 1 to 10 இருக்கும், ஓகேங்களா, ஜஸ்ட் 1 to 10 இருக்கும். இதுக்குள்ளே தான் நாங்கள் டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுவோம், ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளே தான் எல்லா டெஸ்ட்டுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 80% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா. இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளே தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை எழுதிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து காமிக்கும், ஓகேங்களா. ஸோ உங்கள் மார்க் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா உங்கள் மார்க் வந்து இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி காமிக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு 90க்கு வந்து 86 எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக காமிக்கும், ஓகேங்களா. ஸோ டோட்டல் கொஸ்டின் எவ்வளவு, கரெக்ட் கொஸ்டின் எவ்வளவு, இன்கரெக்ட் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காமிக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே வியூ சொல்யூஷன் சொல்லி ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அந்த வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் வரிசையை காமிக்கும், சரிங்களா. ஸோ இதுமாரி ரேங்க் லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே. இதுமாரி ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம், இதில் கீழே உங்கள் ரேங்கும் காமிக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எத்தனை மார்க்கு, இங்கிலீஷ் எத்தனை மார்க்கு, மேக்ஸ் எத்தனை மார்க்கு, சயின்ஸ் எத்தனை மார்க்கு, சோஷியல் எத்தனை மார்க்கு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு மார்க் காமிக்கும், நீங்கள் அந்த மார்க்கையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கான ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆன்சர்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டின் இந்த செக்ஷனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். ஸோ இந்த 8, 10, 19, 23 இந்த 4 கொஸ்டின் மட்டும் தப்பு, ஓகேங்களா. ஸோ இந்த 4 கொஸ்டின் ஏன் தப்புன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. சப்போஸ் அந்த கொஸ்டின் நீங்கள் ரைட் எழுதியிருக்கீங்க, ஆன்சர் வந்து இங்கே சப்போஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும், இதுதான் கரெக்ட்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், உங்களுக்கு ரீஎவாலுவேட் பண்ணி மார்க்கானது உங்களுக்கு அப்டேட் ஆயிடும், சரிங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொஸ்டின் எவ்வளவு, இன்கரெக்ட் கொஸ்டின் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு எந்த விதமான டவுட் வந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், ஆர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுப்பேன். சப்போஸ் ஃபோன் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நான் திரும்ப நானே கூப்பிடுவேன், சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு முடியுது அப்படின்னா 15/4/2024 இந்த டேட்டுக்கு மேலே ஆஃபர் ஆனது எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்லேருந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999, சரிங்களா. ஸோ வேறு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.